Hi everyone, welcome to Medicine Out YouTube channel. நம்ம இப்ப இந்த வீடியோல இன்னொரு நியூட்ரிஷனல் டாபிக் பார்க்க போறோம். அது என்னன்னா பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட்னா என்னன்னா ஃபேட், எனர்ஜி, கார்போஹைட்ரேட், அமினோ ஆசிட், விட்டமின் அண்ட் மினரல், இது எல்லாமே வச்சிருக்கிறது பேர் தான் ஒரு பேலன்ஸ் டயட். ஒரு டயட்னு எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் பேலன்ஸ்டா ப்ரொபோர்ஷனேட் ஆயிருந்துச்சுன்னா அது பேர் தான் பேலன்ஸ் டயட்னு சொல்றாங்க. பேலன்ஸ் டயட் வந்து சஜஸ்டட் பை ஐசிஎம்ஆர். இந்த ஐசிஎம்ஆர்ன்றது வந்து பேலன்ஸ் டயட்டை சஜஸ்ட் பண்ணுறாங்க. என்னதுன்னா டயட்டரி பேட்டர்ன் வர்சஸ் ஒய்லி டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. இந்த டயட்டரி பேட்டர்ன் எப்படின்னா இருக்குது, நிறையா பார்ட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து நிறையா வித்தியாசமாக இருக்கான். இது ஜென்ரலாக எதை வச்சு டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, டெவலப்ட் அக்கார்டிங் டு த கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட் ப்ரொடியூஸ், அங்கே என்ன ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ, கிளைமேட்டிக் கண்டிஷன் ஆஃப் த ரீஜியம், அங்கே என்ன கிளைமேட் இருக்கோ அந்த செடி தான் முளைக்கும். அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி பேலன்ஸ் டயட் தான் வைக்கணும். எக்கனாமிக் கெப்பாசிட்டி, காசு எவ்வளோ வச்சுருக்காங்க அதை வச்சு டயட்டு குறிக்கணும். ரிலீஜியன், கஸ்டம்ஸ், கஸ்டம்ஸ்னால் அவங்க ரிலீஜியன்னா நம்ம அவங்க சாமி கும்பிடுவாங்க, இவங்கெல்லாம் இப்படிலாம் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கெல்லாம் எப்படி பேலன்ஸ் டயட் வைக்கணும், இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஐசிஎம்ஆர்ன்றதை வந்து ஒவ்வொன்றா பிரிச்சுருக்காங்க. இதை வச்சு டேஸ்ட் அண்ட் ஹேபிட்ஸ் ஆஃப் த பீப்புள், அவங்களோட டேஸ்ட் எப்படி இருக்கும், ஹேபிட் எப்படி இருக்கும், அதை தகுந்த மாதிரி ஒரு பேலன்ஸ் டயட் சஜஸ்ட் பண்ணது ஐசிஎம்ஆர். ஐசிஎம்ஆர் ஹேஸ் சஜஸ்டட் பேலன்ஸ் டயட் ஃபார் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப், செக்ஸ் அண்ட் ஆக்குபேஷன் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நிறையா ஏஜ் குரூப்பு செக்ஸுக்கெல்லாம் இவங்க வந்து மேல் ஃபீமேல் அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கவங்களுக்கு ஆக்குபேஷனை வச்சு இவங்க வந்து பேலன்ஸ் டயட் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. டியூரிங் ப்ரெக்னன்சி அண்ட் லாக்டேஷன் அடிஷ்னல் ஃபுட் இஸ் ரெக்யர்ட், அதிகமாக ப்ரெக்னன்சி லாக்டேஷன் அப்போ மட்டும் அதிகமாக ஃபுட்டு தேவைப்படும். இப்போ நியூட்ரிஷனல் டிஸார்டர்னா என்னென்னா, வென் அ பேலன்ஸ் டயட் இஸ் நாட் கன்சியூம் பை அ பர்சன் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம், இட் லீட்ஸ் டு த நியூட்ரிஷனல் டிஸார்டர் கால் மால் நியூட்ரிஷியன். மால் நியூட்ரிஷியன்னா என்னென்னா, இப்போ வந்து இந்த பேலன்ஸ் டயட் நம்ம சொன்னேன்ல, இப்போ பேலன்ஸ் டயட் வந்து அவங்க எடுக்காமல் ரொம்ப நாள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷனல் டிசார்டர் வரும், அது பேர் தான் மால் நியூட்ரிஷன். ஏன்னா அவங்க பாடியில் வந்து இது ஒழுங்காக நியூட்ரிஷன் பேலன்ஸான டயட் இருக்காது. இப்போ வந்து ப்ரோட்டீன் எனர்ஜி டிஃபிஷியன்சியை தான் ப்ரோட்டீன் கலோரி மால் நியூட்ரிஷன் சொல்கிறாங்க, இல்லாட்டி பிஇஎம் ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் சொல்கிறாங்க. இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, இந்த மராஸ்மஸும் கவாயிஷ்கருன்ற கண்டிஷனில் வந்து பிரிக்கிறாங்க ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷனை. இப்போ வந்து மராஸ்மஸில் என்னென்னா, இட் இஸ் அ க்ரானிக் கண்டிஷன் டியூ டு டெஃபிஷியன்சி ஆஃப் போத் ப்ரோட்டீன் அண்ட் எனர்ஜி. இங்கே வந்து ப்ரோட்டீனும் எனர்ஜி ரெண்டுமே டெஃபிஷியண்ட்டாக இருக்கும், ரொம்ப க்ரானிக்காக, மோஸ்ட் ஆஃப் ஃபெமைன் ஏரியாஸில் இருக்கும். அக்கர்ஸ் இன் இன்ஃபேண்ட் வீவ்டு பை த, இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பால் குடிக்க முடியாமல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எந்த ப்ரோட்டீனும் கலோரியும் இருக்காது, அதனால் வந்து அவங்களுக்கு தான் இந்த மராஸ்மஸ் நோயெலாம் வரும்னு சொல்கிறாங்க. இன்ஃபேண்ட்ஸ் வீவ்டு பை த பிரெஸ்ட் மில்க் அண்ட் கிவன் அண்ட் இன்அடிக்வேட் பாட்டில் ஃபீடிங் விச் லேக்ஸ் போத் கலோரி அண்ட் ப்ரோட்டீன். இந்த பாட்டில் ஃபீடிங்கில் வந்து கலோரி ப்ரோட்டீன் ரெண்டுமே இருக்காது, அதனால் எந்த பிள்ளைங்க வந்து பால் குடிக்காமல் இருக்கிறதுங்களோ அவங்களுக்குலாம் அந்த மராஸ்மஸ் வர வாய்ப்பு இருக்குது. இந்த மராஸ்மஸ் இஸ் கேரக்டரைஸ்ட் பை க்ரோத் ரிட்டார்டேஷன், வளர்ச்சி இருக்காதவங்களுக்கு அனீமியா இருப்பாங்க, பிளட்டு ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கும், ஃபேட் அண்ட் மசில் வேஸ்டிங், மசிலும் ஃபேட்டும் வந்து நல்லா ஒல்லியாக இருக்கும். லாஸ் ஆஃப் பாடி ஃபேட் ரிசல்ட்ஸ் இன் எக்லீம்டு அப்பியரன்ஸ், எப்படியோ ஒரு ரொம்ப பாடி ஃபேட்லாம் ரொம்ப கம்மியாகி அவங்க எப்படியோ ஒரு அப்பியரன்ஸ் கொடுப்பாங்க. சீரம் ப்ரோட்டீன் அண்ட் எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் ரிமைன்ஸ் நார்மல், சீரம் ப்ரோட்டீன் எலக்ட்ரோலைட் கான்சன்ட்ரேஷன் நார்மலாக இருக்கும், எடிமா வந்து பார்க்க முடியாதுங்க. அடுத்துக்கு இந்த கவாயிஷ்கர் கண்டிஷனில் பார்த்தோன்னா, சிவியர் ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி வித் அடிக்வேட் எனர்ஜி இன்டேக், ரொம்ப அதிகமாக ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்கும். ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு தான் இந்த மோஸ்ட்டாக இருக்கும். வென் அன் சில்ட்ரன் ஆர் வீவ்டு ஃப்ரம் த பிரஸ்ட் மில்க் தே ஹாவ் அன் இன்சஃபிஷியன்ட், இப்போ வந்து அந்த வீவ்டுனா அந்த இடத்துல அவங்களுக்கு பிரஸ்ட் ஃபீட் ஒழுங்காக கிடைக்காமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ்லாம் இன்சஃபிஷியன்ட் ப்ரோட்டீன் இருக்கும், அதனால வந்து இந்த கவாயிஷ்கர்ன்ற இது வரும். கவாயிஷ்கர் அண்ட் மராஸ்மஸ், இது ரெண்டுமே ப்ரோட்டீன் எனர்ஜி மால் நியூட்ரிஷன் ஆர் ப்ரோட்டீன் கலோரி மால் நியூட்ரிஷன் இதனால் வர்றது. கிளினிக்கல் சிம்டம்ஸ் பார்த்தோம்னா, சிவியர் எடிமா இருக்கும், என்லார்ஜ் லிவர் இருக்கும், டிஸ்டண்டட் அப்டமன், அப்டமன்லாம் நல்லா வீங்கி போயிருக்கும்,
ஹைப்போஆல்புமினியா, ஆல்புமின் லெவல் கம்மியாக இருக்கும், ஃபேட்டி லிவர் தெரியும், டீபிக்மெண்டட் ஹேர் அண்ட் ஸ்கின், பிக்மெண்ட் அந்த ஸ்கின்னோட ஹேர் பிக்மெண்ட்லாம் கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம பொதுவாக அது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். கவாயிஷ்கர் அண்ட் மராஸ்மஸ்க்கு ஏஜ் பார்த்தோன்னா 1 to 5 years கவாயிஷ்கர் இருக்கும், மராஸ்மஸ்க்கு பிலோ 1 year. எடிமா வந்து கவாயிஷ்கரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மராஸ்மஸில் ஆப்சென்ட் ஆகிருக்கும். சீரம் வந்து ஹைப்போ ஆல்புமினியா, இது வந்து ஹைப்போ ஆல்புமினியா ரொம்ப ஆல்புமின் லெவல் கம்மியாக இருக்கும், இங்கே வந்து நார்மலாக இருக்கும், இல்லாட்டி சில நேரம் இங்கேயும் கம்மியாக இருக்கும் மராஸ்மஸில். ஃபேட்டி லிவர் இங்கே ப்ரெசன்ட், கவாயிஷ்கரில் இங்கே ஆப்சென்ட். மசில் வேஸ்டிங் ஆப்சன்ட் ஆர் மைல்டு, இங்கே வந்து மசில் வேஸ்டிங், இந்த மசில்லாம் ஒல்லியாகிறது வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும், இல்லாட்டி மைல்டாக இருக்கும், இங்கே சிவியராக இருக்கும் மராஸ்மஸில். ஃபேட் ரிசர்வர்ஸ் வந்து நார்மலாக இருக்கும், இங்கே ஆப்சன்ட், இங்கே வந்து ஃபேட்லாம் அந்த எதுவும் கம்மி பண்ணாமல் இருக்கும், இங்கே டோட்டலாக ஆப்சண்ட்டாக இருக்கும், ஃபேட்டே இல்லாமல் இருக்கும். இதுதான் ஒரு பேசிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கவாயிஷ்கர் அண்ட் மராஸ்மஸ். அவ்வளோதான், இதோட நியூட்ரிஷியன் சாப்டரே முடியுது. தேங்க்யூ. இந்த மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோ வேணுமா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நியூ டாபிக் சஜஸ்ட் பண்ணாலும் சொல்லுங்கள்.